வணக்கம், ஆர்கே டெலிபாபா பேசுறேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். காரணம், நீங்கள் அளித்து வந்த பேராதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. கடந்த 5 மாதங்களாக ராசி பலன்களை சொல்லி வருகின்றேன். வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் தன்னுடைய கமெண்டின் மூலமாகவும் போனின் மூலமாகவும் தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலனில் நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்குண்டான பரிகாரத்தை சொல்லுங்கள் என்று தொடர்ந்து தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தீவிர யோசனை செய்து பார்த்து ஆகஸ்ட் மாத பலனிலிருந்து இனி ஒவ்வொரு ராசி முடிவிலும் அந்தந்த ராசிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை சொல்ல இருக்கின்றேன். நீங்கள் அதை கடைபிடித்தால், நம்பிக்கையோடு கடைபிடித்தால், நிச்சயமாக நல்ல பலன் அவரவர் வாழ்க்கையில் நடைபெறும் என்பது உறுதியுடன் நம்பிக்கையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னால் வந்து விரைவில் குரு பெயர்ச்சி பலன் வர இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குரு பகவான் வந்து மனித வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவார்ன்றது ரொம்ப விவரமாக வந்து குருவை பற்றி நான் ஒரு வீடியோ விட்டுருக்கேன். நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அவசியம் ஒவ்வொருத்தருமே குருவை பற்றி நான் விட்டுருக்க வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாதோ டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐ பட்டனை நீங்கள் அழுத்தி குருவை பற்றி ரொம்ப கிளியனாக தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு புரியும். இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போம். ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பற்றி பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 குரு பகவான் புதன் பகவான் ஆவார்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே கவன குறைவு ஏற்படும். அதற்கு காரணம், 2 புதன் பகவான் 12, 4 செவ்வாய் பகவான் 6 மறைஞ்சுதான் அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் 2 சனி பகவான் 10 பார்ப்பதும் ஒரு காரணம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூடுதலாக படிப்பிலே கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் கிரகநிலைகள் தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. அந்த 7 சனி பகவான் தன் வீட்டை தானே 3 பார்ப்பதினாலும், கூடுதலாக சிம்மராசிக்கு 5 குரு பகவானும் பார்ப்பதினாலும் திருமண முயற்சி சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஏற்கனவே திருமணம் ஒப்பந்தமாயிருந்தால் மிக அற்புதமாக திருமணம் நடக்கும் என்பதுதான் கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. இப்பொழுது சிம்மராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 1, 2, 3, 12 வீட்டு பலன்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கு வருகின்ற கிரகத்தினுடைய விசேஷ சிறப்பு இயல்புகளையும் பார்ப்போம். முதலில் 1 வீட்டு பலன்களை பார்ப்போம். சிம்மத்திற்கு நாயகன் சூரிய பகவான். உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் வந்ததனுடைய சிறப்பு என்னவென்றால், நீங்கள் இயற்கையிலேயே கம்பீரமானவர்கள், அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெற்றவர்கள், தந்தையால் உங்களுக்கு பெரிய அனுகூலம் இருக்கும், நேர்மையானவர்கள் என்பதுதான் உங்களுக்கு ராசிநாதனாக சூரிய பகவான் வந்ததனுடைய சிறப்பு அம்சம். 1 வீடு எதை குறிக்கும் என்றால், உங்களுடைய உருவத்தை குறிக்கும், அழகை குறிக்கும், உங்களுடைய ஆற்றலை குறிக்கும், கீர்த்தி புகழை குறிக்கும், அந்தஸ்தை குறிக்கும், கௌரவத்தை குறிக்கும், உங்களுடைய செயல்பாட்டினை குறிக்கும், மொத்தத்தில் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான மரியாதையை குறிக்கும் இடம்தான் 1 வீடு. அந்த 1 சூரிய பகவான் மாத ஆரம்பத்திலே 12 இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் செயல்பாட்டில் 1 தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்து செயல்பட வேண்டியிருக்கும். அதற்கு காரணம், அவர் 12 மறைவதனாலும், 1000 செவ்வாய் பகவான் பார்த்தாலும், 12 இருப்பதும் ராகு கேது சம்பந்தித்தினாலும் 1 தடவைக்கு 2 தடவை நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் கிரகநிலை காட்டுகிறது. ஆனால் 17 பிறகு இந்த சூரிய பகவான் ராசியிலே ஆட்சி பெறுவதனால் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை, மிக அற்புதமாக இருக்கும் 1 வீட்டு பலன்கள் என்றுதான் கிரகணைகள் தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு 2 வீட்டு பலன்களை பார்ப்போம். 2 புதன் பகவானாக வருகின்றார். 2 வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அதனுடைய சிறப்பு அம்சம், நீங்கள் மிக சிறந்த கல்விமான், சிறந்த அறிவாளி, சிறந்த நகைச்சுவைவாதி, உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும், எதிலையும் வியாபார நோக்கு இருக்கும், எதையும் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் புரிந்து எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் கிரகத்தை கூடுவீர்கள் என்பதுதான் கிரகத்தை விடுவீர்கள் என்பதுதான் 2 வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வந்ததனுடைய சிறப்பு அம்சம். 2 வீடு எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கும், பொருளாதார வரவை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும், உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும், தெய்வ வழிபாட்டை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நீங்கள் சொல்லகுன்ற சொல் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மதிப்பை மரியாதையும் குறிக்கும், ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2. அந்த 2 கூடிய புதன் பகவான் மாதம் முழுவதும் 12 இருப்பதினாலும், உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்வைப்பட்டாலும் உடன் ராகு கேது சம்பந்தப்படுவதனால் ஏதோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வரவு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு செலவுகளும் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு உண்டு. ஆனால் செலவு மட்டும் நிச்சயமாக உண்டு என்றுதான் கிரகநிலைகள் தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு 3 பலன்களை பார்ப்போம். 3 வீட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்றார். சுக்கர பகவானாக 3 வீட்டு அதிபதி வந்து என்னுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், உங்களுக்கு இளையவர்கள் தம்பியோ தங்கைகளோ அழகானவராக இருப்பார்கள், அன்பானவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கும் கலைத்துறையில் ஒரு விசேஷ ஞானம் இருக்கும். காதலில் நீங்கள் அதிகம் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பது என்பதுதான் சுக்கர பகவான் 3 வீட்டு அதிபதியாக வந்தனுடைய சிறப்பு அம்சம்.
மூன்றாம் இடி எதை எதை குறிக்கிறது என்றதை பார்ப்போம். இளைய சகோதரரை குறிக்கும், உங்கள் வீரத்தை குறிக்கும், தீரத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், பயணங்களை குறிக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றியை குறிக்கும், காதலை குறிக்கும், எழுத்துத்துறையை குறிக்கும், இசை ஞானத்தை குறிக்கும், உங்களிடத்தில் பணிபுரிவர்களுடைய பணியாட்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று. அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி 17ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அருமையாக இந்த 3ஆம் வீட்டு நல்ல பலனெல்லாம் நடக்கும். அவர் 17ஆம் தேதிக்கு பிறகு 2ல் நீச்சமாவதினாலும், சனி பகவான் பார்வை வாங்குவதனாலும், 3ஆம் வீட்டுக்கு 12ல் மறைவதினாலும், ஏதோ ஒரு வகையில் இளைய சகோதரிடத்தில் உங்களுக்கு வீண் விரோதமோ வீண் விரைய செலவோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதுதான் கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. குடும்பத்திற்கு 4க்குண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகிறார். அவரே 9க்கும் அதிபதி ஆகிறார். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் கூடுதல் சிறப்பு, உங்கள் தாயார் நேர்மையானவர், ஒழுக்கமானவர், மிகவும் கண்டிப்பானவர் என்பது ஒரு சிறப்பு. உங்களுக்கு இயற்கையிலேயே சொத்துக்கள் அமையுது என்பதுதான் கூடுதலான சிறப்பு. பூமியால் உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். கூடுதலாக தோட்டம், தரவு, வண்டி, வீடு, வாசல், வாகனமும் அமையும் என்பதுதான் செவ்வாய் பகவானே அவரே பூமிக்காரகன். அவரே 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கூடுதலான சிறப்பு என்பதுதான் 4ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பகவானாக அமைவதனுடைய சிறப்பம்சம். 4ஆம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும், உங்கள் பட்டம் பதவியை குறிக்கும், படிப்பை குறிக்கும், சொத்து சுகத்தை குறிக்கும், வீடு, வண்டி, வாசல், வாகனத்தை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், உங்கள் தாயாரை பற்றி குறிக்கும், பட்டம் பதவியை குறிக்கும், பக்தியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், பல நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 4. அந்த 4க்குடையவர் 6ல் உச்சம் பெற்று ராகுகேது சம்பந்தத்துடன் இருப்பதினாலும், அவர் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும், 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்ப்பதினால், இந்த 4ஆம் வீட்டை பொறுத்தவரையில் எல்லா விஷயம் நடந்தாலும் உடன் போட்டி, போராமை, வம்பு வழக்கு, கூட இருந்தே உங்களை பற்றி புறம் பேசுவதிலெல்லாம் அத்தனையும் நடக்கும். இதற்குண்டான நீங்கள் தெய்வ வழிபாட்டையும் திருஷ்டி பரிகாரத்தையும் செய்து கொண்டால் இந்த 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு முழு அளவில் பலன் தரும் என்பதுதான் கிரக நிலைகள் சொல்கின்ற உண்மையாகும். சிம்மத்திற்கு 5க்குண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் ஆகிறார். அவரே 8க்கும் அதிபதி ஆகின்றார். 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைவதனுடைய சிறப்பு என்னவென்றால், மற்ற ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும், குரு பகவானையும் பார்க்க வேண்டும். ஆனால் சிம்மத்திற்கு விசேஷம் 5ஐ மட்டும் பார்த்தாலே போதும். காரணம், அவரே குரு பகவான் ஆகியதனால் உங்களுடைய எண்ணங்கள் நேர்த்தியாக இருக்கும், உண்மையாக இருக்கும், தெய்வ பக்தியாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் அறிவாளியாகவும் நேர்மையாகவும் பக்தி நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். மொத்தத்தில் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் அதிர்ஷ்டம் கூடுதலாக செய்தவர்கள் என்பதுதான் 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம். 5ஆம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். 5ஆம் வீடு உங்களுடைய குழந்தைகளை பற்றி குறிக்கும், பேரம்பத்திகளை குறிக்கும், உங்கள் எண்ணங்களை குறிக்கும், உங்கள் ஆசையை குறிக்கும், பக்தியை குறிக்கும், உங்களுடைய ஞாபக சக்தியை குறிக்கும், படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும், மகான்களுடைய ஆசீர்வாதம் குறிக்கும். மொத்தத்தில் லட்சுமி கடாட்சத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 5. அந்த 5ல் சனி பகவான் இருந்தாலும், 5ல் இருந்து குரு பகவான் 11ல் அதாவது 3ல் இருப்பதினால் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். 5ல் சனி பகவான் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஏதோ ஒரு வகையில் சுப செலவுகள் இருப்பது தான் அதனுடைய அர்த்தம். மற்றபடி எந்த குறையும் இல்லை என்பதுதான் கிரகநிலை காட்டுகின்ற உண்மையாகும். சிம்மத்திற்கு 6க்குண்டான பலன்களை பார்ப்போம். 6க்குடையவர் சனி பகவான் ஆகிறார். அவரே 7க்கும் அதிபதி ஆகிறார். 6ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவானுடைய சிறப்பு என்னவென்றால், நீங்கள் கடன், வம்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சர்வசாதாரணமாக வென்று வெற்றி கொண்டு சரித்திரம் படைப்பீர்கள் என்பதுதான் 6ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவானுடைய சிறப்பம்சம். அந்த 6க்குடைய சனி பகவான் 5ல் இருக்கின்றார். 6 எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். கடனை குறிக்கும், போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, கெட்ட பெயர், கேவலம், அடிதடி, சண்டை என்று எல்லா வகையிலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த 6. அந்த 6ல் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இருப்பதால், 6ஆம் இடத்திற்கு 12ல் சனி பகவான் இருப்பதனால் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் கெட்டுவிட்டது. அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு எதுவும் வராது. ஒரு சிலருக்கு கடன் இருந்தால் கடன் அடைபடுவதற்கு தனப்பிராப்தி, தன வருமானம் வரும் என்பதுதான் கிரகணையில் காட்டுகின்ற உண்மை. சிம்மத்திற்கு 7க்குண்டான பலன்களை பார்ப்போம். 7க்குடையவர் சனி பகவான் ஆகின்றார். 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தான் மிகச்சிறந்த உழைப்பாளியாக இருப்பார்கள், கடுமையாக உழைப்பார்கள். தனக்காக மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் உழைக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் அவர்கள் என்பதுதான் 7ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவானுடைய விசேஷம். 7ஆம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். கணவன் மனைவியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், அரசாங்க ஆதரவை குறிக்கும், பயணங்களை குறிக்கும், வெளிநாடு செல்வதையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 7. அந்த 7ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருந்து தானே 3ஆம் பார்வையாக பார்ப்பதாலும், கூடுதலாக யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதினாலும், 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கிறது என்பதுதான் தெளிவாக கிரகணையில் காட்டுகின்ற உண்மையாகும். 8ஆம் வீட்டு பலன்களை பார்ப்போம். 8க்குடையவர் குரு பகவான் ஆகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அதனுடைய சிறப்பு என்னவென்றால், பெரிய கெட்ட பெயரோ, பெரிய ஆபத்தோ, பெரிய வீண் விரிய செலவுமோ வருவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு காரணம், அவரே 5ஆம் வீட்டு அதிபதியாக அந்த குரு பகவான் வருவதுதான் விசேஷ சிறப்பு. ஆனால் 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருவதனால் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர பெரிய அளவில் மைனஸ் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம்.
எட்டாம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். அசிங்கம், அவமானம், தேவையில்லாத வம்பு, வழக்கு, சண்டை, கடன் என்று எல்லா விதமான கேவலத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு. அந்த எட்டுக்குரிய குரு பகவான் தான் வீட்டிலே இருந்து எட்டிலே மறைந்ததனால் பெரிய அளவுக்கு எட்டாம் வீட்டு பலன்கள் உங்களை பாதிக்காது. இருந்தாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கின்ற நீச்சம் பெற்ற சுக்கர பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் தந்தையோ தந்தையினுடைய வர்க்கத்தின் மூலமாகவோ சில ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவோ சில தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க நடந்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதுதான் இந்த நீச்சம் பெற்ற சுக்கர பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதனுடைய பலன். சிம்மத்திற்கு ஒன்பதாம் வீட்டு பலன்களை பார்ப்போம். ஒன்பது கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகிறார். ஒன்பது கூடியவர் செவ்வாய் பகவானுடைய விசேஷம் என்னவென்றால் உங்களுக்கு இயற்கையிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்கள் தந்தை நேர்மையானவர், கண்டிப்பானவர், பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய மனம் படைத்தவர் என்பதுதான் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வந்ததனுடைய சிறப்பம்சம். ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். ஒன்பதாம் வீடு தந்தையை குறிக்கும், தந்தை வர்க்கத்தை குறிக்கும், குலதெய்வத்தினுடைய அருளை குறிக்கும், லட்சுமி கடாட்சத்தை குறிக்கும், பயணங்களை குறிக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். நீங்கள் எல்லா விதமான பெரிய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள், மகானுடைய அருள், மகானுடைய ஆசீர்வாதம், கங்கை போன்ற புனித நதிகள் நீராடுவது, புனித யாத்திரை செல்வது என்று எல்லா விதமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பதாம் இடம். அந்த ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ஆறிலே மறைந்தாலும் உச்சம் பெற்று நாலாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் பார்ப்பதினால் இந்த மாதத்தில் ஒன்பதாம் வீட்டு பலன் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரவணைக்கப் போகிறது என்பதுதான் கிரகங்கள் தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம். பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆகின்றார். பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் வந்ததனுடைய விசேஷம் என்னவென்றால் நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் உங்களுக்கு கலையிலே ஆர்வம் இருக்கும். ஒரு புதிய ரசனைக்குரிய மனிதர்கள் நீங்கள். எந்த துறையில் இருந்தாலும் கலையில் உங்கள் மிகுந்த ஈடுபாடு இருக்கும். உங்கள் வீடு அலுவலகமோ மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் நினைப்பீர்கள். எதை மற்றவர்களை எதுவுமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதுதான் சுக்கர பகவான் பத்தாம் வீட்டு அதிபதியாக வந்ததனுடைய சிறப்பம்சம். பத்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். பத்தாம் வீடு அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும். பணிபுரிகளாக இருந்தால் பணி, தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், எல்லா விதமான மதிப்பு மரியாதைன்னு சொல்லிட்டு எல்லா சகல விதமான இந்த சமுதாயத்தில் உயர்ந்த விஐபி என்ற அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து. அந்த பத்து கூடிய சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நினைத்தது நினைத்தபடி அவர்கள் தொழில்துறையில் சார்ந்திருக்கின்ற துறையில் சாதிக்கலாம். பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே நீச்சம் அடைவதனாலும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை வாங்குவதினாலும் தொழில்துறையில் அவரவருக்கு ஏற்றாற்போல் போட்டி, போராமை, வம்பு வழக்கு இருக்கும். நீங்கள் தெய்வ வழிபாடும் அதற்குண்டான திருஷ்டி பரிகாரம் செய்து கொண்டால் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம். ஆனால் தொழில்துறை மட்டும் எந்த வகையில் நிற்காது, ஓடும். ஆனால் இந்த போட்டி போராமை நிச்சயமாக இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் சிம்மத்துக்கு ஆறுக்கூடிய சனி பகவான் நீச்சம் பெற்றவங்க அந்த சுக்கர பகவான் பார்ப்பதினால் நிற்காத ஓடும் என்பதற்கு காரணம் பத்தாம் வீட்டிலிருந்து அவர் ஐந்தில் இருப்பதுதான் காரணம். சிம்மத்திற்கு பதினொன்று குண்டான பலன்களை பார்ப்போம். பதினோராம் வீட்டு அதிபதி புதன் பகவானாக வருகின்றார். அவர் பதினோராம் வீட்டு அதிபதி புதனாக வந்ததனுடைய சிறப்பம்சம் உங்களுடைய அக்கா அண்ணனாக மிக அறிவாளியாக இருப்பார்கள். தெரியாத விஷயமே இல்லை. நல்ல படித்தவர்களோ படிக்காதவர்களோ எல்லா விஷயத்தின் விஷயம் ஞானம் உடையவர்கள் என்பதுதான் பதினோராம் வீட்டு அதிபதியாக புதன் பகவானுடைய சிறப்பு. உங்களுக்கும் எதிலையும் லாப நோக்கு, வியாபார நோக்கு, பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பதினோராம் வீட்டு அதிபதியாக புதன் பகவானுடைய சிறப்பு. எதிலையும் நீங்கள் வந்து ஆதாயம் இல்லாமல் எந்த வேலையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். எல்லாம் உங்களுக்கு இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் சம்பாதிப்பதற்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிவு வேலை செய்யும் என்பதுதான் பதினோராம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம். பதினோராம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். மூத்த சகோதரிகளை குறிக்கும், மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும், பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும், குடுக்கல் வாங்கலை குறிக்கும், பொன்பொருள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வெளிநாடு செல்வது, பிள்ளைகளால் அதிர்ஷ்டம், மனைவியால் அதிர்ஷ்டம், நண்பர்கள் என்று பெரிய அதிர்ஷ்ட மிகப்பெரிய வெற்றி குடைக்க இடம் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று. அந்த பதினொன்று கூடிய புதன் பகவான் மாதம் முழுவதும் விரயத்தில் பன்னிலே இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் மூத்த சகோதர வகையிலோ மற்ற வகையிலோ உங்களுக்கு இந்த மாதம் எந்த அளவுக்கு வருமானம் வந்தாலும் அந்த அளவுக்கு சுப செலவுகளும் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சிம்மத்திற்கு பன்னெண்டு கூடிய பலன்களை பார்ப்போம். பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அமைகிறார். பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அமைந்தனுடைய சிறப்பு நீங்கள் சர்வசாதாரணமாக வெளிநாடு செல்வதற்கும் வெளியூர்களுக்கு செல்வதற்கும் நிம்மதியாக உறங்குவதற்கும் வேலைக்கு அவர் தகுதிக்கேற்ற உணவு உண்பதற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத இருப்பது தான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம். பன்னெண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதில் பார்ப்போம். வெளிநாடு செல்வதை குறிக்கும், வெளியூர் செல்வதை குறிக்கும், பயணங்களை குறிக்கும், வேலைக்கு உண்பது, உறங்குவது, தான தர்மங்களை செய்வது, வீண் விரைய செலவு, தேவையில்லாமல் கெட்ட பெயர், தேவையில்லாமல் செலவு செய்வது அத்தனையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அது. அந்த பன்னெண்டிலே ராசிநாதனும் ஆரம்பத்திலும் புதன் பகவான் இருப்பதினாலும் செவ்வாய் பகவான் பார்வதினாலும் வீண் விரைய செலவுக்கு பதில் சுப விரயங்கள் ஆகும் என்பதுதான் கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மை. மொத்தத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பதில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில குறைபாடுகள் உள்ளது. இருந்தாலும் பெரிய குறைபாடுகள் இல்லை. ஆக வெற்றியை நோக்கித்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு செல்லும் என்பதுதான் கிரகணங்கள் தெளிவாக காட்டுகிறது.
விரைவிலே மூன்றிலே இருக்கின்ற குரு பகவான் நான்குக்கு வரப்போகின்றார். மூன்றை விட நான்கு நல்ல இடம் என்பதனால் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செல்வீர்கள் என்பதுதான் கிரக நிலை காட்டுகின்ற உண்மையாகும். நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பலன்கள் கூடுதலாகவே நடக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் சற்று குறையலாமே தவிர நடக்காமல் போகாது. இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம். சிம்மராசி சிம்ம லக்னத்துக்காரர்கள் கூடுமான வரையில் இந்த ஒரு வருடத்திற்கு அசைவ உணவு பழக்கம் இருப்பவர்கள் விட்டுவிடுங்கள். காலையில் குளித்து முடித்த பிறகும் உங்களுடைய முன்னோர்களை மானசீகமாக வணங்குங்கள், பிதர் பூஜை செய்யுங்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். முடியாதவர்கள் மனதுக்குள்ளே 108 தடவை சொல்லுங்கள். அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோயில்களுக்கும் ஸ்ரீ துர்கையம்மன் கோயில்களுக்கும் ஸ்ரீ ராமானுஜர் சுவாமி கோயிலுக்கும் சென்று ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்று அர்ச்சனை செய்து வாருங்கள். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்று மனப்பூர்வமாக வணங்குங்கள். அப்படி கோயில் அதிக தொலைவில் உள்ளவர்கள் படத்தை வைத்து நம்பிக்கையுடன் வணங்குங்கள். மிக பெரிய மாற்றத்தை நீங்கள் விரைவிலே காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.